பேராசிரியர் யுவ கவிதா அம்மா அவர்கள் அவர்களை திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக இனிதே வரவேற்று சிந்தனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கடந்த 14 வருடங்களாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து பயிற்சியும் சேவையும் செய்து கொண்டிருக்க அவர் பயிற்சி என்று சொன்னால் இப்பொழுது கூட வந்து மௌனம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரும் பயிற்சியாளராக கலந்து கொண்டு அதில் சிறப்பு பெற்றார்கள். வாழ்கொள்ளமுடன் யோகிதாம்மா அவர்கள் வந்து அவர் தனது கணவரோடு இணைந்து இந்த ஆவடி அறத்திரு கோயிலில் துணைத் தலைவர்களாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கணவர் திரு வாலாயுதம் ஐயா ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இந்த கோவில் பதாகை என்ற இடத்துல இருவரும் வசித்துக் கொண்டிருக்கார்கள். மனவளை குடும்ப அன்பர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில் என்றால் இறைவன் இருக்கிற இடம், இறைவன் இருக்கும் இடம் வந்து நமது இந்த உடலே. அந்த இதைதான் கோவில் என்று சொல்வார்கள். அந்த கோவில் இறைவன் இருப்பதை உணர்ந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு தான் வந்து பதாகை என்று பெயர். பதாகை என்றால் அடையாளம் என்று அர்த்தம். இறைவன் இருப்பதற்கான அடையாளம் என்பதுதான் கோவில் பதாகை என்று அர்த்தம். அத்தகைய சிறப்பு மிக்க அந்த கோவில் பதாகை இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்று நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து ஆவடி அறை திருக்கோயிலில் சேவையாற்றுக் கொண்டும் மற்றும் அதனுடைய சார்ந்த தவமயங்களிலும் சேவையாற்றுக் கொண்டிருக்காங்க. HVF விஜயந்த தவமயத்திலும் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கான தவமயத்திலும் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா பள்ளியில் மாணவர்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக பயிற்சிகள் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க யுவகவித அம்மா அவர்களை வந்து வரவேற்று சிந்தனை வழிக்கு மறுக்கட்டுக் கொள்கிறோம். இந்த சிந்தனை தலைப்பாக மன நிறைவு மனிதனின் மகிழ்ச்சி சுரங்கம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் அம்மா அவர்களை சிந்தனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக கோயில் பதாகை பத்தி எடுத்து வச்சுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை வேளையிலே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை குரு சுகமாக நிறைந்து எழுந்து வழிநடத்தி தருவாராக. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நாம இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, மன நிறைவே மனிதனின் மகிழ்ச்சி சுரங்கம் என்ற தலைப்பு தாங்க நம்ம சிந்திக்க போறோம். அப்போ மனிதனுடைய மனதில் பார்த்தோம்னா ஒரு நிறைவும், அந்த நிறைவிலிருந்து எழக்கூடிய ஒரு இன்பமான வாழ்வும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி சுரங்கம்னு நம்ம சொல்லலாங்க. ஒரு மனிதனுக்கு உண்மையிலே வறுமைன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை என்பதே நம்மளுக்கு கிடையாது ஒரு மனிதனுக்கு. ஏன்னா அது இயற்கையிலே பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க கடைசி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை நமக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்துகிட்டே அள்ளி அள்ளி கொடையா கொடுத்துக்கிட்டேதான் இருக்கு. ஆனா அதை புரிந்து கொள்ற நிலைமையிலதான் நம்ம இல்லைங்க. நம்ம எல்லாம் அந்த உணர்ச்சி நிலையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, மனிதன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்மளை பார்க்காம இறையின் இறை நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்காம மற்றவங்களை பார்க்குறோம். அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு நினைச்சு தண்ணியை தாழ்த்தி கொள்ளும் போது தான் அந்த இடத்துல ஒரு துன்பம் அவங்களுக்கு ஏற்படுதுங்க. அதை வறுமைன்னு கூட சொல்லலாம். நம்ம மனித வாழ்வின் ஒரு விளை நிலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்மளுடைய மனம்தாங்க. அந்த மனம்தான் நம்மளுக்கு விளை நிலமா இருக்கு. நம்ம எதை மாதிரியான பயிர் போடுறோமோ அது போல பயிர் செழித்து வளரும் போது நம்ம வாழ்க்கை வந்து வளமாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் எது அப்படின்னாக்கா, நம்ம மனம் தாங்க செயல்படுது.
அப்போ அந்த மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் யாருன்னா மனிதன் தான். மனித மனதிலிருந்துதான் எல்லா எண்ணங்கள் சொல் செயல் எல்லாமே தோன்றுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித மனதிலிருந்து தான் ஒவ்வொன்றா தோன்றுறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த மனம் எதுல இருக்குன்னாக்கா மனித உடலில் இருக்கு. அப்போ அந்த உடல் உடலை உயிர் காந்தம் மனம் இந்த நான்கையும் பத்தி நம்ம ஒரு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு தெளிவு நம்மளுக்கு வேணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நல்லா நம்ம தெளிவு தெளியணும். மனித உடல் எதால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. அது நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ விண்ணுனா என்ன அப்படின்னாக்கா விண்களின் கூட்டு மற்ற அந்த நான்கு பௌத்த பிரிகளும் அதுல இருந்து ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றியதுன்னு நம்ம சொல்ல முடியுங்க. அப்போ இதுல ஒரு நல்ல ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது. மனதின் சிறப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை அந்த ஜீவகாந்தம் தான் அனைத்துமாக இருக்கு அப்படின்ற அந்த தெளிவு நம்மளுக்கு வேணும். அப்போ ஜீவகாந்தம் தான் என்னவா இருக்குன்னா உயிரினங்கள்ல மனமாக இயங்குகிறது. இந்த நிலைய ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளும் போது நம்ம மனதுல ஒரு குழப்ப நிலை நம்மளுக்கு எப்பொழுதுமே ஏற்படாதுங்க. சரி, அப்போ மனித மனம் நிறைவு பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது எந்த ஒன்றால் அந்த மனம் முழுமை பெறுமோ அதோடு கலந்து அது தன் மூலமான நிலையோடு இணைந்து அதுவாகவே அது மாறும்போதுதான் இந்த மனித மனம் நிறைவு பெறும். நம்ம திரும்ப திரும்ப அதை யோசிக்கும் போது பார்த்தோம்னா அந்த மனதிற்கு ஒரு முழுமை கிடைக்கணும். அந்த மனம் வேண்டுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு ஒரு முழுமை. அந்த முழுமை எதோடு நம்மளுக்கு கிடைக்குமா அதோட மூல நிலை எங்க இருக்குதோ அங்கதான் அந்த நிலை அதுக்கு பிடிபடும். அந்த நிலையோட அது இணையும் போது மட்டும்தான் அந்த மனதிற்கு ஒரு நிறைவு பெறும். அது வரைக்கும் அந்த மனதிற்கு நிறைவு கிடைக்குமான்னா அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இறைநிலையின் ஒரு ஒரு நுண்ணிய பகுதி தாங்க நம்மளுடைய மனம். நம்ம அந்த இறை அதோட நுண் பகுதி தான் அந்த மனமாக இருக்குது. அப்போ அந்த மனசோட இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மன ஆற்றலை நம்ம மதிச்சு அதுக்கு ஒத்த வகையிலேயே அதன் போக்க என்ன பண்ணணும்னா திருப்பி விடணும். அதுதான் சமஜி சொல்லுவாங்க, மனம் அலைய நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அறியும்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்காக தான் நம்மளுடைய மனவளக்கை மனவளக்கலை பயிற்சிகள் வந்து சாமிஜி வடிவமைச்சு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ மனதோட மனதிற்கு பாத்தீங்கன்னா எத்தனை பொருள் கொடுத்தாலும் அதற்கு வந்து ஒரு நிறைவு வரும்னானா கண்டிப்பா அதுக்கு அந்த நிறைவு வரவே வராதுங்க. அதற்காக ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதை. அது என்னன்னா ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா தினமும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பார் வேண்டிக்கிட்டே இருப்பார். கடவுளே நான் இவ்வளோ ஏழையா இருக்கனே எனக்கு எனக்கு ஏதாவது செய்யக்கூடாதா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி கடவுளை நினச்சி நினச்சி அவரு பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு தேவதை அவரு முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க. அந்த தேவதை கேக்குறாங்க, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஏழை சொல்றாங்க, இந்த என்னோட வறுமை போகணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு மாட மாளிகை வேணும், இந்த சமுதாயத்துல எல்லாரும் என்ன மதிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பொருட்செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை பார்த்துட்டு அந்த ஏழையா அவர் சொல்றாங்க. அதுக்கு தேவதை சொல்றாங்க, சரி நீயும் எவ்வளவு நாளா இறைவனிடம் வேண்டிக்கிட்டே இருக்கிற, அதனால கடவுள் உங்ககிட்ட அனுப்பியிருக்காரு, உனக்கு என்ன தேவையோ நீ கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு, அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கேட்கிற செல்வத்தை உனக்கு நான் கொடுக்க முடியும், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. அது என்ன அப்படின்னாக்கா நீ அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரு அந்த ஏழை அவரு சொல்றாரு, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஏன்னா எனக்கு பொருள் செல்வம் தான் வேணும், என் வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும்னா எனக்கு பொருள் தான் கண்டிப்பா அவசியமா இருக்கு, சோ நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு அந்த தேவதை சொல்றாங்க, நீ வந்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா செல்வத்தையுமே உன்னுடைய உடல் ஆற்றல் கொண்டுதான் அதை கொண்டு போகணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் தவறி கீழே விழுந்தா கூட அது மொத்தமும் மறைஞ்சு போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அதுக்கு அவரும் சொல்றாங்க சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க எனக்கு செல்வத்தை மட்டும் கொடுத்தா போதும், நான் என்ன வேணா நீங்க சொல்லுங்க, நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல சரி உனக்கு என்ன வேணும் தேவதை கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு எனக்கு ஒரு 100 பொற்காசுகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு தங்க கிண்ணம் வேணும்னு கேக்குறாங்க. அப்புறம் ஒரு வைர கிரீடம் வேணும்னு கேக்குறாரு. சோ இது மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாரு. அந்த நிலையில அந்த தேவதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நிலையில பாத்தீங்கன்னா நிறைய பொருள் சேர்ந்துடுச்சு. அப்போ அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அவர் சொல்றாரு இதுக்கு மேல என்னால கையில வச்சுக்க முடியல, மீதி நான் கேட்கறதெல்லாம் என்னோட தலை மேல வச்சிடுங்க வச்சுடு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த தேவதையும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி இன்னும் வேணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் கேட்கிறாரு ஒரு 1000 பொற்காசுகள் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. உடனே தேவதையும் அந்த பொன்முடிப்பை அவங்க தலை மேல அது அவங்க வச்சிடுறாங்க. அப்புறம் இன்னும் அவருக்கு ஆசை பார்த்தீங்கன்னா மனசு நிறைவடையவே இல்லை. நிறைவடையாம இன்னும் வேணும்னு கேட்கிறாரு. இன்னும் எனக்கு முத்து வேணும், வைரம் வேணும், அது மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாரு. ஒவ்வொன்னா சொல் பாத்தீங்கன்னா அந்த தேவதை தலை மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரால் எல்லாமே ஃபுல்லாயிடுச்சு. அவரால் பார்த்தீங்கன்னா அந்த கை மேலையும் அவரால் கவனம் செலுத்த முடியல, தலைமையிலையும் அவரால் கவனம் செலுத்த முடியல. இது மாதிரி இருக்கும்போது அவர் தலையில இருக்கிற ஒரு தங்க காசு என்ன ஆகுதுன்னா அது கீழே விழுந்துடுது. அது கீழே விழுந்த உடனே மொத்த எல்லா செல்வங்களும் ஒரே டைம்ல மறைஞ்சு போயிடுது. உடனே அந்த ஏழைக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. உடனே அந்த தேவதை அவங்கள்ட்ட திரு கேக்குறாங்க, அதாவது நீ ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேண்டியதோ அதை கேட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையானதையாவது கேட்டிருக்கலாம், ஆனா நான் வந்து உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தாலும் அதுக்கு மேலாக ஒரு செல்வத்தை நான் கொடுத்து கூட உன் மனம் வந்து நிறைவு பெறல, அதனால உன்னிடம் இருக்கிற எல்லா செல்வமும் மறைஞ்சு போச்சு. அப்போ அந்த செல்வத்தை பெறுவதற்கான தகுதி உன்னிடத்துல இல்ல. போதும் என்ற மனம் உன்னிடம் எப்போது இருக்குதோ அப்பதான் உன்னிடம் உள்ள செல்வம் பார்த்தீங்கன்னா உன்னிடம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிடத்துல உன்னிடம் என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கற்றுக்கொள் என்று சொல்லி அந்த தேவதை என்ன பண்ணுதுன்னா மறைஞ்சு போயிடுதுங்க. அப்போ இந்த ஸ்டோரியில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சின்ற அந்த பொக்கிஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ளாகவே நிறைஞ்சு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கு, இயற்கை நம்மளுக்கு எல்லாமே கொடுத்து இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைங்க, அளவுக்கு அதிகமா தேவைக்கு மீறி, தேவைக்காக பொருள் எல்லாமே நம்மளுக்கு தேவைதான் வாழ்க்கையில, ஆனா தேவைக்கு மீறி நம்ம அதிகமாக வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைவு இல்லாம போயிடுது. அந்த நிறைவு இல்லாத போது நம்மளுக்குள்ள அதுக்கு அந்த முழுமை வெளிப்படாம போயிடுதுங்க. இதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, மனம் என்ற ஒன்று வந்து நிறைவு பெறாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒன்று நிலையில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நிலையில்லாத பொருள் மேல மனதை சிக்கி கொள்கிறது. அந்த நம்மளோட மனம் பாத்தீங்கன்னா ஒரு நிலையில்லா பொருள் மேல மனசு சிக்கி கொள்றது, அதனாலதான் மனசுக்கு அந்த நிறைவு என்ற ஒரு தன்மை நம்மளுக்கு கிடைக்க முடியாமலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி சொல்றாங்க. மனதை நிறைவாக நம்ம கொண்டு போனோம்னா முதல்ல நம்ம மனசுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா அமைதி தாங்க வேணும். அந்த அமைதி நிலைக்கு நம்ம மனசு கொண்டு போகணும். அப்போ நம்ம மனம் அமைதி நிலைக்கு போகணும்னா நம்ம தியானம் பண்ணணுங்க. அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் தியான முறைகள்லாம். அப்போ தியானம் செய்யும் போது மனம் அமைதி நிலை அடைகிறது. மனம் அமைதி நிலை அடையும் போது அங்கு நம்மளுக்கு ஒரு அயரா விழிப்பு நிலை ஏற்படுகிறது. அப்போ மனம் அயரா விழிப்பு நிலை இருக்கும் போது எது பொருள் எது மெய்ப்பொருள் என்பதை மனம் உணர்ந்து கொள்ள அங்கு ஒரு வாய்ப்பு அது கிடைக்கப்பெறுகிறது. அப்போ மனதிற்கு ஒரு நிறைவு வேணும்னா மனம் எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்றது ஒரு அமைதி நிலையில் இருந்தா மட்டுமே அந்த அந்த நிறைவு வந்து ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியின் சுரங்கமாக இருக்குங்க. சரி அப்போ மனம் ஏன் நிறைவு பெறாமல், இப்ப மனம் வந்து எந்த வகை என்ன பண்ணா நிறைவு இருக்கும்னு நம்ம பார்த்துக்கோம். அதுல ஏன் நிறைவு பெறாமல் இருக்கு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல பாத்தீங்கன்னா மனிதன் தன்னுடைய பிறவி நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது முதல் ரீசன்கு. ஒரு மனிதன் நம்ம மனிதனா பிறந்துட்டோம், ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா பிறந்தோம் சாப்பிட்டோம் நம்ம கடமைகள் இதை மட்டுமே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம்.
ஆனா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றத காலத்தால் நம்ம எல்லாமே மறந்துட்டு இருக்கோங்க. நம்ம மனவள கலையில இருக்கவங்களுக்கு இருக்கு, மற்றபடி மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நிலையெல்லாம் கிடைக்காமையே போகுது. அப்போ மனிதன் தன்னுடைய பிறவி நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது முதல்ல, அடுத்தது பார்த்தோம்னா உலக பொருட்களை துய்த்து அனுபவித்தும் மனதால் நிறைவு பெறாமல் அதன் மீது பற்று கொண்டு இருப்பது. நம்ம தேவையை ஒட்டி எல்லா பொருள்களையும் நம்ம அனுபவிக்கணும் தாங்க, அது இல்லைன்னு மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. ஆனா தேவைக்கு மீறி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அந்த பொருள் மீது பற்று வைக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம மனசுக்கு போதும்ன்ற அந்த நிறைவு, அதை பயன்படுத்தின ஒரு நிறைவு, அந்த தேவை நிறைவு செய்தோன்ற அந்த நிறைவே நம்மள்கிட்ட இல்லாம போகுது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா விலை வரியாது பழிச்செயலை, அதாவது இந்த செஞ்சா இதுதான் நடக்கும் அப்படி அது ஒரு பழிச்செயல் கூட தெரியாம நம்ம நம்ம ஆன்மாவை என்ன பண்றோம்னா பாவ பதிவுகள்ல கூட்டி கொண்டுட்டே போடுவோங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. தன் மூல நிலையான தெய்வ நிலையை உணர்ந்து அதோட இணைப்பு பெறாதது. அப்போ நம்மளுடைய ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன, இத பத்திலாம் பாத்தீங்கன்னா அறிவே இல்லாம அதோட ஒரு இணைப்பு நம்மளால பெறாம நம்ம அதுல இருந்து ஒரு சொல்றது அதோட இணைப்பு பெறாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக சாமிஜி சொல்றாங்க. இந்த மூன்றாவது நிலை தான் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட நிலைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ முதல் நிலையிலே நம்ம பாத்தீங்கன்னா மாற்றிக்கொள்ள முடியும், அதற்கூடிய நிலை தான் அங்க இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்ற அந்த உணர்வு இல்லாம போறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு ரெண்டாவது பார்த்தோம்னா பழிச்செயல்கள். அப்போ நம்ம அந்த பழிச்செயல்களை செஞ்சு அந்த அந்த விலைவரியா அந்த பழிச்செயலை நம்ம அடிக்கடி செய்யறதுனாலையும் அதனால பதிவுகள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஆன்மாவில பதிஞ்சுட்டே இருக்குங்க. அதன் காரணமாகவும் நம்மளுக்கு நிறைவுத்தன்மை ஏற்படாமலே போயிட்டு இருக்கு. சரி, நமக்கு தெரியாத பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத நம்மளோட உயிரிலே பாத்தீங்கன்னா முன்வினையாக சில கர்ம வினைகள் வந்து பதிந்திருக்கு. அது எவ்வளோ எப்படி அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா நம்ம எந்த செயலை நம்ம செய்யக்கூடிய அந்த செயலை என்ன பண்ணும்னா அந்த கர்ம வினைகள் நம்மளை தூண்டி 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 பாத்தீங்கன்னா மேலும் மேலும் அந்த நிலையிலே நம்மள வச்சிடுது. அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தடுமாற்றம். தடுமாற்றம் வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய சஞ்சீத கர்மா தாங்க. அதைதான் நம்ம சஞ்சீத கர்மான்னு சொல்றோம். அப்போ அந்த சஞ்சீத கர்மமும் 3 வயதுல இருந்து இன்று வரை நம்ம செய்த கர்மங்களும் இரண்டும் இணைந்து புகுவினையாக நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அது நம்மளை வந்து தூண்டி தூண்டி நம்மள ஒரு நல்ல வினையாற்ற முடியாமல் அது நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் இந்த தவங்கள், இந்த சிந்தனைகள், இதை மாதிரி எல்லாம் மேல மேல இந்த மேற்பதிவுகளை போட போட என்ன ஆகும்னா அந்த தேவையில்லாத கர்ம வினைகள் கீழே போயிட்டு மேல எழுச்சி பெறாம நல்ல ஒரு நல்ல நிலையை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இது மாதிரியான ஸ்பீச்சஸ் இது மாதிரி தவங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா கடல் அலை இருக்கு, அது எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைஞ்சுகிட்டே இருக்கு. அந்த அசைஞ்சு கொண்டே இருக்க நிலை பாத்தீங்கன்னா அதுல ஒரு இரைச்சல் வந்து கொண்டேதான் இருக்கும். இப்போ நம்ம கடற்கரையில் நிக்கிறோம், அங்க நின்றுட்டு நம்ம பேசணும்னா என்ன ஆகும்னா நமக்கு நம்ம பேசுறது கேட்காது. ஏன்னா அந்த இரைச்சல் சத்தம் அங்க வந்து ஒரு அமைதி நிலை அங்க இருக்காது, எப்போதுமே ஒரு இரைச்சல் இறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த நிலையில அதே போலதான் நம்ம மனசுல பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இந்த கடல் அலை போல ஒரு ஆர்ப்பரிப்போட எண்ண அலைகள் எழுந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த எண்ண அலைகள் ஆர்ப்பரிப்போட நம்ம மனசுல நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள் நம்மிடம் இருந்தும் அது ஒரு பயனற்ற நிலையில தாங்க அமைஞ்சிருக்கு. அந்த எண்ண ஆர்ப்பரிப்புனால நம்மள நல்ல விஷயங்களை நினைக்கும் போது கூட அது நடக்காம போகுது. எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா செய்யணும், நம்ம ஆன்மாவை தூய்மையா வச்சுக்கணும், மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இதை மாதிரி நிறைய எண்ணங்கள் எல்லாருக்கிட்டுமே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இறைநிலையின் ஒரு பகுதியா தான் இருக்கிறதுனால அதோட அன்பும் கருணையும் என்ற அந்த தன்மை பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இயல்பாகவே இருக்கு. ஆனா ஏன் இதெல்லாம் வெளிப்படாம போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இதனாலதான் நம்மளுக்கு அது மாதிரி ஏற்படுது. சரி, அப்போ இந்த மனம் குணங்கள் செயல்கள் எல்லாமே செயலற்று இருப்பதுக்கு எது காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த எண்ணங்களின் ஆர்ப்பரிப்பு தான் காரணமாக இருக்கு.
அப்போ மனசு அமைதியாக இருக்கணும். அப்போ மனசு அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா மனம் மீது மனதை வைக்கணும். அப்போ மனம் மீது மனம் வைக்கும் போது என்ன ஆகும், அங்க ஒரு அமைதி கிடைக்குது. வெளியிலே தெரிஞ்சிட்டு இருக்க அந்த மனம் அந்த ஐம்புலன்கள் வழியாகவே தெரிஞ்சிட்டு இருக்குங்க. அதை என்ன பண்ணணும்னா அந்த மனதை உள்நோக்கி திருப்ப வேணும். அப்படி உள்நோக்கி திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த மனதிற்கு ஒரு ஒரு முதல்ல ஒரு அமைதி கிடைக்கும். சோ இதுதான் உள்நோக்கி தன்னுடைய ஆன்மாவை அதை பார்க்கணும். அப்பதான் அது அது அதுக்கான ஒரு நிறைவு, இல்லைன்னா வெளிமுகத்திலேயே அது வந்து சுத்திட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு நிறைவு தன்மை ஏற்படாது. சரி, அப்போ நம்ம மனதை வந்து அகநோக்கி திருப்பும் போதுதான் ஒரு உயர்வான நிலை அந்த மனதிற்கு கிடைக்கும். அந்த இடத்துலதான் அந்த மகிழ்ச்சின்ற ஒரு இது நிலை வந்து ஏற்படுதுங்க. சோ இது பக்தி நிலையில நம்ம பார்த்தோம்னா பக்தி நிலையில எப்படி ஒரு நிறைவு ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமது முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பக்தி நிலை என்று ஒன்று நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னாக்கா நம்மளுடைய மனசு எப்போதுமே புறத்துல அதாவது வெளிநோக்கியே அலைஞ்சிட்டே இருக்கு. அப்படி அலைஞ்சிட்டு இருக்க மனசை அகம் நோக்கி திருப்புவதற்கு பாத்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எதுக்கு கோயிலுக்கு செல்வது, அங்க இருக்க உருவத்தை பார்ப்பது, அதை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐம்புலன்கள் ஒடுங்கி அங்கு வந்து ஒரு ஓர்மை நிலை அடைகிறது. இது வந்து ஒரு அற்புதமான முயற்சின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த கோவில் அமைக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா சாதாரண மக்களுக்கும் அந்த இறைநிலையை பற்றி ஒரு புரிதலும் அவங்க மனத்திற்கு ஒரு நிறைவும் நிறைவுத்தன்மையும் ஏற்படுவதற்காக முன்னோர்களால் அமைக்கப்பட்ட ஒரு அது ஒரு ஒரு பொக்கிஷம் கூட நம்ம சொல்லலாங்க. இப்போ ஒரு ஆலய இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ இருக்கவங்க எல்லாம் கோயிலுக்கு போறது பாத்தீங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்த முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் தாங்க. அங்கேயும் போய் மனசு என்ன ஆகுதுன்னா அலைஞ்சுகிட்டேதாங்க இருக்கு. அடுத்த நிலையில பக்தியில உயர்ந்த நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா சரணாகதியை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூர்ணமாக சரணடைதல் அதுதான் பக்தின்னு சொல்லலாம். அப்போ இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து நம்ம விட்டுட்டோம்னா எல்லாமே அந்த இறைவன் தான் செய்கிறான். எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே அதுக்கு காரண காரியம் எல்லாமே இறைவன் தான் சொல்லிட்டு அவனிடம் அந்த அர்ப்பணிப்போடு இருக்கிறதுங்க. அப்படியே எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், இது பாத்தீங்கன்னா ஒரு உன்னத நிலைன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த நிலை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா சரணாகதியில தான் வருது. இதுவும் ஒரு உன்னத நிலைன்னு நம்ம சொல்லலாங்க. இந்த நிலையிலுமே பாத்தீங்கன்னா மன நிறைவு வந்து கிடைக்குது. அப்போ மனிதனின் மகிழ்ச்சி இதை கூட மனிதனின் மகிழ்ச்சி சுரங்கம்னு நம்ம சொல்ல முடியுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கணும்னா உறவிலே எப்படி ஒரு நிறைவு காண முடியும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஆண் பெண் நட்புல ஒரு கவர்ச்சி இருக்கு, அதனால் ஏற்படுகின்ற ஒரு மனோவேகமும் இருக்கு. இதுதான் முறையற்ற பால் கவர்ச்சின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு மேலாக போனோம்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இது போல ஆறு தீய குணங்கள் மாறுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் எது அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய அறிவின் விரிவு அங்க தடுக்கப்பட்டது தாங்க முக்கிய காரணமாக இருக்கு. மனிதன் பாத்தீங்கன்னா அந்த இயற்கை உணராம இருக்கிறது, அந்த இயற்கையை நம்ம உணரும் போது அதோட அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம செயல்படணும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்குமோனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் தாங்க. நம்ம குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குடும்பம் இருக்கு, அதுல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த உறவுல எவ்வளவு இனிமையை அனுபவித்துக் கொள்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அனுபவித்து நினைத்து நினைத்து பாத்தீங்கன்னா அதை நிறைவு காணும்னா நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ரீசன் தான் இருக்கும், ஆனா அந்த கூரையே நினைச்சு நினைச்சு பாக்குறதுனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்ப நிலையில இருந்து அவங்க விலகி அந்த குறையே நினைச்சு நினைச்சு துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த குறைகளை மனதுல வந்து எப்போதுமே வச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயம் என்ன இருக்கும்னா நம்மளுக்கு இன்முகம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ முதல் விஷயம் குறைகள் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ரொம்ப பெருசுப்படுத்தாம அலட்சியமா செஞ்சு விடும் போது அங்க நம்ம மனதிற்கு ஒரே நிறைவு ஏற்படும். அப்போ நிறைவு எவ்வளவு நம்ம செயல்கள் இருக்கிறதோ அதுக்கேத்த போல காலத்தால் அது செஞ்சு சரி செஞ்சு கொள்ள முடியும்.
சரி செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு என்ன பண்ணலாங்க, அதை அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம அந்த இனிமை வந்து நம்ம வாழ்க்கையில அப்படியே நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். சரி, ஒரு ஐயா நேரம் இருக்குங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஒரு அம்மா இருந்தாங்க, கால் மணி நேரம் நீங்க பேசலாம். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட கரவரை பத்தி எப்போதுமே ஒரு குறை சொல்லி கொண்டேதான் இருந்தாங்கங்க. அவரு அவங்க மனம் எப்போதுமே எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா முகம் சுருங்கி அது போலயே அவங்க பாக்குறதுக்கு காட்சி அளிச்சாங்க. அப்போ அவரை பத்தி எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் போது சொன்னாங்க, சரி உங்களுக்கு அவரை பத்தி வெறும் குறைகள் தான் தெரியுது, அவரு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருந்தா அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் 7வது வரைக்கும் தான் படிச்சிருந்தேன், நான் திருமணம் ஆன பிறகுதான் படிக்கவே ஆரம்பிச்சேன், என்னை சைக்கிளில் உட்கார வச்சுட்டு என்னை இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, நான் 10வது வரைக்கும் என்னை படிக்க வச்சாங்க, அதுக்கு மேலாக நான் பிஏ படித்தேன், எனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் தான், அவருடைய நல்ல விஷயமும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஸோ இது மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கணவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோத்தே கேட்டதை சாமிஜி கேக்குறாங்க, சரி இப்போ இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது அவரோட ஏன் அவரோட குறையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு வேண்டிய நேரத்துல வேண்டிய சமயத்துல எனக்கு அவரு பாராட்டு தெரிவிக்கல, என்னை அலட்சியமா நினைக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒரு பெரிய குறைன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சாமிஜி சொல்றாங்க, இனிமேல் நீங்க வந்து அவரால் அடைந்த இனிமேல் அடையக்கூடிய நன்மைகளை எண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா அதை பத்தி நீங்க குறைகளை பேசாம நல்லதே நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு வாரம் இதை பயிற்சியா நீங்க செய்யும் போது நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களோட நல்லது மட்டுமே நினைச்சு நினைச்சு அவங்க ஒரு பயிற்சி செய்யும் போது அவங்களோட முகம் பாத்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி அடைஞ்சதுங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா, நாம அவங்கள்ட்ட இருக்க குறை ஒரு கடுகுதான் இருக்கு, அதை நினைச்சு பெருதா நம்ம யோசிக்காம அவங்களோட நிறை ஏதோ தவறு செய்யும் போதோ ஏதோ குறைகள் நமக்கு தோன்றும் போதோ அவங்களுடைய நிறைகளை மட்டுமே நம்ம நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவு தன்மையை நம்மளால ஏற்படுத்தி கொள்ள முடியும். சரி, அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ற ஒரு கற்பனையோட வாழ்றாங்க. என்னக்கா எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது இது கிடைக்கல அது கிடைக்கல, அது மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்களுக்குள்ள எண்ணங்கள் அந்த ஆர்ப்பரிப்பு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த மனசுக்கு ஒரு நிறைவு தன்மை இல்லாம போகுது. அப்ப குடும்பத்துல மட்டும் இல்ல இந்த சமுதாயத்திலயுமே நம்ம எதை நம்ம கொடுத்தா நம்மளுக்கு எது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த மூணுமே நம்ம இந்த நம்ம செய்யும் பொழுது நமக்கு நம்ம தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகுன்னு சொல்லுவோம், இந்த இது எல்லாமே இந்த மூணு மட்டும் நம்ம செஞ்சோம்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நல்ல ஒரு நட்பை நம்மளால வளர்த்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நண்பு நம்மளுக்கு வந்து இந்த நட்பு வந்து அந்த நட்பு அலை விரிஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க பாத்தீங்கன்னா நம்ம மனசுல ஒரு நிறைவு நம்மளுக்கு உண்டாகுதுங்க. அப்போ அப்போ நம்ம மனசுல அந்த நிறைவு உண்டாகணும்னா இந்த மூன்றை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா போதும், நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு நிறைவாக இருக்கும். நிறைவாக ஒரு சாமிஜியின் ஒரு கவிதை அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அதோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன நிறைவும் மகிழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதாவது வாழ்வினிலே வளம் காண வினை உயிர்மை வகையறிய பகல் இரவாய் எண்ணி எண்ணி ஆழ்ந்து ஆய்ந்து சிந்தித்தேன், அறிவின் போக்கு அகன்று ஆழ்ந்து அதன் மூல முடிவான வாழ்நிலையை எய்தியது, பரம் ஆட்கொள்ள பல பலவாம் வினாக்கள் எல்லாம் விடையாயிற்று, ஊழ் உணர்ந்தேன் உயிர் உணர்ந்தேன் வினை உணர்ந்தேன், உயர்த்தொண்டில் மன நிறைவும் மகிழ்வும் கண்டேன் அப்படின்னு ஒரு பாடல் அழகா சாமிஜி மன நிறைவும் மகிழ்வும் பத்தி எழுதியிருக்காங்க. அதாவது அந்த ஊழ் எனும் அந்த இயற்கை விதியை உணர்ந்து அங்கிருக்கும் அந்த உயிரை உணர்ந்து வினை என்னும் செயலை உணர்ந்து உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறுகின்ற அந்த உயர்வான சேவையினால்
மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அடைந்தேன்னு சொல்லிட்டு சாமிஜி சொல்லும் போது, அது சாமிஜி அடைஞ்சதை நம்மளே அடைஞ்சா போல ஒரு நிறைவு மனசுக்குள்ள ஏற்படுதுங்க. அப்போ சாமிஜி சொல்றாங்க, நீங்க இவ்வளவு நம்ம பார்த்தோம் அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸா ஒண்ணு சாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பண்ணா தொண்டுதாங்க. அப்போ நீங்க என்ன தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மனசுல அவ்வளவு ஒரு நிறைவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சத சாமிஜி நம்மளுக்கு ஒரு ஒரு அழகா ஒரு வழி ஒரு பாதையை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தொண்ட தொடர்ந்து இந்த இந்த தருணத்துல எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம தொண்டு செய்து கொண்டே இருக்கும்பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், என்னை பாராட்டணும், இதை புகழ், அது மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லாம பியூரா என்ன பண்ணணுங்க, அந்த தொண்டை நம்ம செய்யும் பொழுது அந்த தொண்டுல கண்டிப்பாக நமக்கு அந்த நிறைவும் அந்த மகிழ்ச்சியும் அந்த பொக்கிஷமும் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த திருவள்ளூர் மன்னம் தலைவர் அவர்களுக்கும், ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஜம்முலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த ஜூம் இணை குழுவிர்களுக்கும், இதை செவிமடுத்து கேட்டுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனதார நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.